தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக ஆட்சிக்கு வந்தவுடன் பல நடவடிக்கைகள் எடுப்பதாக வாக்குறுதி அளித்த திமுக அரசு இதுவரை எதையும் செய்யவில்லை என்று ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் திமுக ஆட்சியின் மீது குற்றச்சாட்டு விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் கடந்த 2018 ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது காவல்துறையின் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த 13 பேர்களின் 4வது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் நினைவு அஞ்சலி செலுத்தியது. ஒரு பகுதியாக தூத்துக்குடி ஃபாத்திமா நகர் பகுதியில் உயிரிழந்த 13 பேருக்கு ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களின் குடும்பத்தினர் அங்குள்ள தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உயிரிழந்தவர்களின் புடகைப்படங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். மேலும் இது தொடர்பாக ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்கள் கூறுகையில், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்று 4 ஆகும் நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதேபோல் சிபிஐ விசாரணையில் இறுதி அறிக்கை எந்தவித நம்பிக்கையும் ஏற்படுத்தவில்லை. அதேபோல் திமுக ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பதாக வாக்குறுதி அளித்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதேபோல் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் விசாரணை ஆணையமானது விசாரணைகள் அனைத்தையும் முடித்துள்ளது. அந்த விசாரணையின் முடிவுகளை சட்டமன்ற ரீதியாக வெட்ட வெளியில் மக்களுக்கு வெளியிட வேண்டும். இப்படி நாங்கள் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை அரசிடம் வைத்து வருகிறோம். அதனை நிறைவேற்றாத பட்சத்தில் அடுத்த வருடம் நினைவு தினத்தில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த உயிர் சூழலையும் அளித்த நாசகார ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மே 22, 2018 அறவழியில் போராடிய மக்கள் மீது அரசு பயங்கரவாதம் ஏவப்பட்டு 15 உயிர்கள் துடிதுடிக்க சாகடிக்கப்பட்டன. பல நூற்றுக்கணக்கான பேர் உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டன. எங்கள் மீது தொடுக்கப்பட்டது துப்பாக்கிச் சூடல்ல, ஒரு போர், ஒரு ஆட்ட ரெண்டாட்ட சுடல, பல 100 ஆயிரக்கணக்கான குண்டுகள் எங்கள் மீது பாயப்பட்டன. சொந்த மக்கள் மீது அரசு பயங்கரவாதம் ஏற்பட்டு துடிதுடிக்க சாகடிக்கப்பட்ட ஒரு கருப்பு தினம் இன்னைக்கு. இன்னைக்கு 4 கடந்தாச்சு, நீதி எங்க? இன்னைக்கு கொலை செய்வேன், இன்னைக்கு அவமானம் சுத்திக்கிட்டு இருக்கான். 4 சுவற்றுக்குள் சாத்தாங்குளம் சம்பவம், அந்த குற்றவாளிகள் இன்னைக்கு வர வெளியே வர முடியல. இவன் பதவி உயர்வுட்டு உலா வந்துட்டு இருக்காங்க. உறுதியாக சொல்லுதோம், தமிழக அரசு அவர்கள் சொன்ன வாக்கை நிறைவேற்றுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக சிறப்பு சட்டம் இட்டு ஸ்டெர்லைட் அகற்றோம்னு சொன்னீங்க. கொலை குற்றவாளிகளை தண்டிப்போம்னு சொன்னீங்க. கொலை குற்றவாளிகளுக்கு இன்னைக்கு பதவி உயர்வுப்பெற்று அவர்கள் உலா வந்துட்டு இருக்காங்க. சிபிஐ விசாரணையில் மக்கள் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. மோடியோடைய கை பாவையாக, கார்பரேட்டருடைய கை கூலியாக சிபிஐ செயல்பட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை எந்த காலத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உறுதியாக சொல்லுதோ, தமிழக முதல்வர் சிறப்பு சட்டம் ஏற்றி ஸ்டெர்லைட் அகற்றணும், கொலை குற்றவாளிகள் கண்டறிந்து தண்டிக்கப்படணும், நினைவு மண்டபம் வைக்கப்படணும். அதே நேரத்தில் சிபிஐ விசாரணை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. நீதி அரசர்கள் முன்னிலையில் புதிய ஒரு விசாரணை குழு நேர்மையான அதிகாரிகளை கொண்டு நடத்தப்பட்டு கொலை குற்றவாளிகள் துரிதமாக தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் இந்த நேரத்தில் 4வது நினைவு நாளில் நாங்கள் அரசுக்கு விடுக்கக்கூடிய வேண்டுகோள். 2018 மே 22 அரசு படுகொலையான தூத்துக்குடி மண்ணின் மைந்தர்கள் தனியார் ஆலைக்காக சொந்த நாட்டு மக்களையே படுகொலை செய்த தினம் இன்று. 4வது தினத்தை இன்று தூத்துக்குடி மக்கள் அனுசரிக்கின்றனர். தூத்துக்குடி மக்களின் முதன்மையான ஒற்றை கோரிக்கை, இந்த ஆலையின் அடிக்கல்லை அப்புறப்படுத்த வேண்டும். இந்த படுகொலைக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை உடனடியாக குற்ற பின்னணிக்கு உட்படுத்த வேண்டும். இந்த மண்ணிற்காக படுகொலையான இந்த மாவீரர்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு மணிமண்டபம் அமைக்கணும் தான் தூத்துக்குடி மக்களின் பதவி முதன்மையான கோரிக்கையாக இருக்குது. இதை தமிழ்நாடு அரசு இன்றைய நாளில் உடனடியாக கருத்தில் கொண்டு இதற்கான முயற்சிகளையும் இதற்கான வேலைத்திட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டும். இன்றும் தொடர்ச்சியாக 20 இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடுற மக்கள் மீது இந்த அரசு இயந்திரம் தொடர்ச்சியாக அவங்கள கண்காணித்தது, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது. ஆனால் இன்று இந்த ஆலை தரப்பு பணங்களை அள்ளி வாரி வழங்கி ஸ்டெர்லைட் ஆதரவு கூட்டமைப்பு என்று இங்கு போலியான நபர்களை வைத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி உள்ளது. அவர்களே காவல்துறை
கண்காணித்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இங்கு தூத்துக்குடியில் வேதாந்தா குழுமம் கருப்பு பணங்களை மக்கள் மீது புழக்கத்தில் விடுகிறது. இதை அரசு தடுப்பதற்கும் முன்வர வேண்டும் என்பதுதான் தூத்துக்குடி மக்களின் முதன்மையான கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.